வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னடா அடிக்கிற வெயிலில் இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டு நின்றுட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? இது ரொம்ப நாள் போடாது இருந்துச்சு. ஸோ இந்த ரிவ்யூ வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டுட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டியூக் 390 BS6னுடைய 2020 மாடல் தான் வந்து அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபைனல் எல்லா ரிவ்யூவும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய எல்லா ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். ஸோ அதில் எஸ்பெஷலி இந்த சூப்பர் மோட்டோ மோடு ப்ளஸ் KTM மைரைட் ஆப்ஷனு, குயிக்ஷிஃப்டர் ப்ளஸ் அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ், இதுக்கான எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் வந்து கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பா. ஸோ நான் எல்லா கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ஜின் ப்ளஸ் எக்ஸாஸ்ட்டை பற்றி பேசலாம். ஸோ என்ஜின் பார்த்தீங்கன்னா 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல்டு என்ஜின். அது பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் மெத்தடில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகுது இந்த பைக்கில் சொல்ல போனால். ஏன்னா நல்லா ஃபியூவல் எக்கனாமியும் வந்து நல்லா வருது, மைலேஜும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வேணா பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்ஸிமம் பவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா, ஸோ 43.5 PS வந்து மேக்ஸிமம் பவர் டெலிவரி ஆகும் அட் 9000 RPMல். ப்ளஸ் அது மேக்ஸினுடைய மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 37 Nm அட் 7000 RPMல் வந்து வரும். ஸோ இதனுடைய பவர் டெலிவரி வந்து கண்டிப்பாக சொல்லவே வேணாம், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பர்ஃபாமன்ஸ் பேஸ்டு பைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த என்ஜின் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாக்கெட் ராக்கெட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது ராக்கெட் அளவுக்கு தான் வந்து இதனுடைய பர்ஃபாமன்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது பர்ஃபாமன்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. ஸோ ஸ்லிப்பர் கிளச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, மேக்ஸிமம் வந்து நீங்கள் சிட்டி டைம்லாம் ரைட் பண்ண சொல்லும்போது அசல் ஃப்ரீ நம்ம சும்மா நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு விட வேணாம். ஸ்லிப்பர் கிளச் வந்து நீங்கள் ஈவன் தோ ஃபாஸ்ட்டாக போனாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ ஸ்லிப்பர் கிளச் வந்து மேஜர் யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் பை ஒயர் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6-speed டிரான்ஸ்மிஷன் கியர் இருக்குது. கியர் பார்த்தீங்கன்னா 6-speed. ஸோ 1-6 வரைக்கும், ஃபஸ்ட்டு வந்து கீழே, அதுக்கப்புறம் வந்து 2-6 வரைக்கும் வந்து மேலே. கியர் வந்து கண்டிப்பாக எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகே நண்பா, ஸோ டியூக் 390 BS6னுடைய எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் நீங்கள். ஸோ கீழே வந்து இங்கே வந்து கேட்டலிக் கன்வெர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா BS6 நார்ம்ஸ் பிரகாரம் ஸோ CO2 வந்து ஃபில்டர் பண்ணி வந்து ஏர் பொல்யூஷன் கம்மி பண்ணுறதுக்காக இது ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 390 BS6 4 பார்த்தீங்கன்னா இந்த இதுவெல்லாம் வந்து மேலே ஃபில் பண்ணி வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி கீழே வச்சுருப்பாங்க. பட் 390 BS6 பார்த்தீங்கன்னா கீழேயே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்று கேட்கலாம், இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஹீட் இஷ்யூ இருந்துச்சு, BS4ல ஹீட் இஷ்யூ இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ஹீட் வந்து நார்மலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் காலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டு தெரியல இது வரைக்கும் எனக்கு. ஸோ ஓட்டுறது பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேனு. கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகுது டியூக் 390 BS6ல. வை பிகாஸ்னால் நான் நீங்கள் என்னுடைய ஆஃப்ரோடு வீடியோ ஒன்றா பார்த்துருக்கலாம், ஆல்ரெடி இருக்க வேணா போய் பாருங்கள். ஸோ ஆஃப்ரோடு வீடியோ போக சொல்லும் போது இந்த மலை மேலே வந்து ஏறும்போது செம்ம கொஞ்சம் என்ஜின் வந்து ஸ்ட்ரெயின் ஆச்சு. பட் கூலிங் ஃபேனு கரெக்டான டைமுக்கு வந்து ஆன் ஆகிடுது. என்ஜின் வந்து சூடான உடனே TFT டிஸ்பிளேவில் வந்து இண்டிகேட்டர் வந்துடும் என்ஜின் சூடாகிடுச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கூலிங் ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு ஸோ கூல் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆப்வியஸ்லி ஹீட் வந்து கம்மியாகிடுது. ஸோ இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. இதனுடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பிளாஸ்டிக் இது தான், பட் வந்து நல்லா ஸ்டிஃபாக நல்லா இருக்குது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா. கேசஸ் பார்த்தீங்கன்னா இது அல்ட்ரா லைட் வெயிட்டு, அப்சைட் டவுனு WP ஃபோக்ஸ் தான் வச்சுருக்காங்க. இது வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. பிகாஸ் நான் வந்து இந்த பள்ளம் மோடு எல்லா பக்கமும் வந்து ஓட்டி பார்த்துருக்கேன். பட் வந்து ஷாக் அப்சார்வர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஷாக் அப்சார்வர் பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் WP டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 mm அட்ஜஸ்டபிள் ஹைட்டு. ஸோ வேணும்னா உங்கள் ரைடிங் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பட் நான் என்ன சொல்லுவேன்னா இது பை டிஃபால்ட்டாகவே 150 mm வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றினீங்கன்னா பேக் பெயின் வரும், ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அது மாதிரி ஆகியிருக்கு. ஸோ பை டிஃபால்ட்டு வச்சுட்டு ஷாக் அப்சார்வர் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து சப்போஸ் மோடு பள்ளம் எது ஓட்டினாலும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே நண்பா, வீல் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 17-inch கேஸ்டலாய் ரேசிங் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா 110 mm ஒயிட் டயர் வந்து அட் தி ஃப்ரண்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 150 mm
பார்த்தீங்கன்னா ரேட் சைட் கொடுத்துருக்காங்க வீல்னுடைய அளவு. ஸோ இது அவ்வளோ கொடுத்துருக்காங்க. வை பிகாஸ்னா இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட் கண்டிஷனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து ட்ரை கண்டிஷனாக இருக்கட்டும், ரெண்டு இடத்துமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர் வந்து பிடிக்குது. ஃபியூல் டேங்க் வந்து மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அது வந்து நல்ல விஷயம். பட் அந்த ஃபியூல் டேங்கினுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்காக இருக்குது. ஸோ ஸ்பீடாக ஓடுறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உட்காந்திங்கன்னா நீங்கள் கால் வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்படி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு வேணால் இப்படியும் அக்ரெசிவாக ஓட்டலாம், அப்படிலாம் நார்மலாக ஓடுறது இருந்தாலும் இப்படியும் ஓட்டிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து கால் வந்து நல்லா அட்டாச் ஆகிருக்கு ஃபியூல் டேங்கோட. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்குது பொசிஷன் வந்து ஓட்டுறதுக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர் வந்து மோர் தென் எனஃப். ஏன்னா டூரிங் கேள்னா லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு தடவை ஃபில் பண்ணாவே கண்டிப்பாக தாராளமாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்து கிளாஷி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லா பிளாக் கலர் கிளாஷியாக தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார். இது வந்து அப்ரைட் ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ரைட் ஹேண்டில் பார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ரைடிங் பொசிஷனுக்கு வந்து ஒர்க் ஆகுது பக்காவாக. உங்கள் ரைடிங் பொசிஷன் வந்து எப்படி இருந்தாலும் ஐ மீன் லைக் ஓகே இது இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைடிங் பொசிஷன் லைக் கார்னரிங் பண்ணுறதுக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. ப்ளஸ் ஸ்டாப்பி பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பக்காவாக இருக்குது ஹேண்டில் பார். ஸோ ஹேண்டில் பார் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்குது, டாப் நாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச் ஆக்சுவலாக கிளச் அண்ட் லிவர் வந்து பார்க்க போகிறோம். ஹேண்ட் லெவரு. ஸோ ஹேண்ட் லெவர் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள். ஆக்சுவலாக ரைடருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்கும், 1, 2, 3, 4, 5. இப்போ எனக்கு வந்து நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து 4 வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஈவன் கிட்ட வேணும்னா நீங்கள் 3, 2 அது 1 அது மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கலாம். ஸோ ஆனல் பார் வந்து சீரியஸ்லி இட் இஸ் டூ குட். அந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பிளாக் கலரு. இது மேட் ஃபினிஷ் இல்லை, பட் பிளாக் கலர் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் பேக்ஸ், ஐ மீன் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பைக் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி டேங்க்கில் வந்து உட்காந்து காமிச்சிருப்பேன். கால் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் சைடு வந்து ஃபுட் லாஸ்ட்டாக வந்து ஃபுட் ரெஸ்ட் இங்கே வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும், ஓட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு பேக் பெயின் அந்த இதுவும் வந்து இந்த டிசைன் மூலமாக வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பில்லியனுடைய ஃபுட் ரெஸ்ட்டு. ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கு, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ளிட் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரைடருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து டேங்கோட அட்டாச் பண்ணுற அளவுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. சீட்டு குஷின் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, நான் வேணும் ஐத்தி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா குஷியனாக செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 250 கிலோமீட்டர் வந்து சிங்கிள் ட்ரிப் அடிச்சிருந்தேன். ஸோ சிங்கிள் ட்ரிப்பாக அடித்தோம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் எதுவுமே வரல, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரைடர் வந்து உட்காந்துட்டு பில்லியன் உட்காந்தா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஷார்ப்பாக வந்து கேப் இருக்குது. ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது, ஈவன் பில்லியனுக்கு வந்து உட்காரத்துக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஹேண்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் கிராப் ட்ரெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் வந்து சேஃபாக உட்காந்துட்டு இதை பிடிச்சிட்டும் வரலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து 390 BS6 வெர்ஷனில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, கம்பேர் தென் BS4 வந்து. ஓகே நண்பா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஸ்கீம் பற்றி பேசலாம். ஸோ டியூக் 390 BS4 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரும் ப்ளஸ் வந்து ஆரஞ்ச் கலரும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா டியூக் 390 BS6 பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக் கலர் வந்து ஆரஞ்சு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, ஒயிட் கலர் ரிமைன்ஸ் சேமாக இருக்குது. ஸோ சில்வர் மெட்டாலிக் கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஷி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மேட் இது ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டியூக் வந்து ஆரஞ்சில் கொடுத்துட்டு 390 வந்து இங்கே சின்னதாக கொடுத்துருக்காங்க. பட் BS4ல பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும், 390 வந்து பெருசாக இருக்கும், டியூக்ன்றது சின்னதாக இருக்கும். ஸோ இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரிலிஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிலிஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா BS4ல வந்து டிட்டாச் பண்ண முடியாது ஆக்சுவலாக. பட் BS6 வெர்ஷனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து அவங்க R&D பண்ணிவிட்டு ஸோ அவங்க சஜஷன் கொடுத்த பிறகு இது வந்து டிட்டாச்சபிள் ஃப்ரேமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணால் செப்பரேட்டாக டிட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்ஸ் இருக்குது ஸ்க்ரூவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் டிட்டாச்சபிள் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம்.
நெக்ஸ்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ப்ளஸ் பஞ்சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் எல்லாமே இருக்குது. டே டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலராக தெரியும், ப்ளஸ் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிளாக் கலராக தெரியும். இப்போ வந்து ஆக்சுவலாக க்ளவுடியாக இருக்குது, அதனால் வந்து இது பிளாக் கலராக வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மெனு சுவிட்ச் இருக்குது. ஸோ இந்த என்டையர் கண்ட்ரோலுக்கான டிஎஃப்டி டிஸ்பிளே கண்ட்ரோலுக்கு வந்து மெனு சுவிட்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் அண்ட் டவுன் ஏரோ, பேக்கு, செட்டு, அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்ரு, ஹார்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் செப்பரேட் வீடியோவே உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் டிஎஃப்டி டிஸ்பிளே அண்ட் மெனு சுவிட்சை பற்றி. ஸோ கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து லிங்க்கு கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அந்த வீடியோ போய் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னா. டியூக் 390 BS6 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி கன்சோல் தான் எல்லா இடத்தையுமே. ஸோ எல்இடி ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து 6 லைட்ஸ் இருக்குது. இது வந்து ஐபிஎம் போட்டோம்னா வந்து வேறு லெவல், ரொம்ப தூரத்துக்கு வந்து காமிக்கும். நைட்டில் வந்து ஈவன் ஃபாகி டைமில் வந்து ஈவன் ஃபாக் லைட்டே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணாம், நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. இதனுடைய ரீச் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ ஈவன் சேம் இண்டிகேட்ரு, அதுக்கப்புறம் பின்னாடி பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அவங்க வந்து பேக்ட் வித் எல்இடி லைட்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டை பொறுத்தவரை தான் பிக் தம்ஸ் அப் ஃபார் KTM. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஸு. ஸோ டியூக் 390 BS6 பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ்னுடைய ஃபங்க்ஷன் வந்து வேறு லெவலில், ஏன்னா பாஸ்கினுடைய அந்த காம்பனண்ட் தான் வந்து ஏபிஎஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்லாம் வந்து சீரியஸ்லி வேறு லெவலில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது இதில் வந்து சூப்பர் மோட்டோ மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே பார்க்கலான்னா, நீங்கள் டிஎஃப்டி டிஸ்பிளேயில் மோட்டார் சைக்கிள் வந்தீங்கன்னா ஏபிஎஸில் போயிட்டு ரோடு ப்ளஸ் சூப்பர் மோட்டோ மோடுன்னு இருக்கும். ஸோ சூப்பர் மோட்டோ மோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் சூப்பர் மோட்டோ மோடு எனேபிள் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரேக் வந்து பிடிக்கும், ரியர் வந்து பிரேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரைடர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன் சூப்பர் மோட்டோ மோடு வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வீலிங் பண்ணுறது இல்லைனா கார்னரிங்கு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டண்ட்டு பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ரைடர் கண்ட்ரோல் தான் வந்து பேக் சைடு வந்து பிரேக் கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ அந்த ரீசனுக்காக வந்து சூப்பர் மோட்டோ மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பிக் தம்ஸ் அப் ஆக்சுவலாக. ஸோ நார்மல் ரோட் மோட் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து எனேபிள் ஆகிக்கும். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ரெண்டு பக்கமும் வந்து சென்சார் மூலமா நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க, KTM மைரைடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ KTM மைரைடு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பேரிங் பண்ணுறது தான். ஸோ உங்கள் செல்ஃபோனையும் வந்து உங்கள் செல்ஃபோனையும் ப்ளஸ் ஹெட்செட்டும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ வந்து டோட்டல் இன்னும் எக்ஸ்பிளைன்டு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன், வேணால் அதையும் கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ KTM மைரைட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆப்லாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ணோன்னா நார்மல் பேசிக் ப்ளூடூத் மூலியமாகவே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் ஃபங்க்ஷனு. ஸோ குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் ரெண்டு அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட் வந்து ரெண்டுமே ஒர்க் ஆகுது. ஸோ அதனுடைய வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் வந்து டெஸ்டிங் வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டேட்டியூனில் இருங்க, மேபி அப்கமிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில் வந்து குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் வந்து சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது, இது எந்த விதமான இஷ்யூ இல்லை. ஸோ கிளர்ச்சை வந்து வேணாம், அசல் ஃப்ரீ ஆக்சுவலாக. ஸோ கிளர்ச்சை பிடிக்காமையே வந்து அசல்ட்டாக நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நல்லாயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸு. நான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 185 போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ரியல் இல்லை. நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 151 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய நம்ம இந்தியா வேரியண்ட்னுடைய ஒரிஜினல் கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ டியூக் 390 BS6னுடைய ஓவரால் ரிவ்யூ இவ்வளோ தான். ஸோ எதனா வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில். நான் இந்த பைக் வந்து பெங்களூரில் எடுத்தேன். ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து அதிகம். ஸோ டோட்டலாக நான் வந்து 5 இயர் பம்பர் டு பம்பர் ஃபஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னா 3,53,000 வந்துச்சு. இதனுடைய ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக தான் தோணும், பட் அதுக்கான மெட்டீரியல் வந்து உள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பேமெண்ட்டு ப்ளஸ் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் வந்து பஜாஜே கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன்னா மேக்ஸிமம் அவங்க கொடுக்குற இதுவுக்கு போகாதீங்க. முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நெட் அமௌண்ட் இருக்கோ அதை கட்டிவிட்டு ப்ளஸ் நீங்கள் வேணால் பர்சனல் லோன் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு சில பேங்க் வந்து பர்சனல் லோன் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து நெட் அமௌண்ட் கட்டிவிட்டு வாங்கிடுங்க. ஸோ
டோட்டலாக ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே நண்பா, டியூக் 390 BS6 உடைய ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட்ஸில் கேட்டுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வில் சி யூ அண்டில் தென், பாய் ஃப்ரம் சக்தி.